ஒரு அற்புதமான ஒரு கலை சார் இது. ஆயக்கலைகள் 64 ஜோதிடங்கிறது ஒரு பெரிய கலைன்னு சொல்லுவாங்க. அந்த கலைங்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை அறிமுகப்படுத்தின செல்வமாணிக்கம் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு முறையும் நான் கேட்பேன், சார் இந்த முறை என்ன கலந்து முடியாது, அடுத்த முறை ஞாபகப்படுத்தின சாந்தகுமாரி உங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆசிரியர்ல ஃபர்ஸ்ட் சொல்லணும், ஒரு அற்புதமான ஒரு டீம் ஒர்க் சார் இது. என்ன சொல்றது, ஸ்கூல்ல அந்த பிடி வாத்தியார் ஹெட் மாஸ்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த மாணவர்களை உடுக்கி கொண்டு வர மாதிரி, எங்க எந்த இடத்துல ஒரு தேவையில்லாத பேச்சு வந்தாலும் அந்த இடத்துல ஒரு சுட்டுக்குன்னு ஒரு கூச்சல் சுருக்குன்னு போற மாதிரி அன்பான வார்த்தைகளை ஒரு கட்டுப்படுத்தி கரெக்டா எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்களுக்கு படிக்க முடியாதவங்களை கூட சாதாரண மக்களை கூட படிக்க வச்சு சொல்ல வச்சு அந்த மெத்தேடு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறத நான் ஒரு பிரமிப்பா பாக்குறேன். அதுக்காக ஐயா மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாரோட பேச்சும் சொல்லி கொடுக்குற விதமும் ஒரே மாதிரியே இருக்கு, எந்த இடத்துலயுமே யாருமே வந்து மாற்றி சொல்லல. நான் யோசிப்பேன், இப்படி ஒரு சிஸ்டம் நம்ம பள்ளியில கல்லூரியில இருந்துட்டா ஏன் நாட்டுல இவ்வளவு பிரச்சனை வருது, இதை ஏன் கொண்டு போக கூடாது, இப்படி எல்லாம் நான் யோசிப்பேன். அப்ப இந்த ஆசிரியர்கள் எல்லாம் கூட டீச்சர்கள் எல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி வந்து படிக்க வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பள்ளியில ஒரு மாற்றம் வரும்ல, இப்படி எல்லாம் கூட நான் யோசிச்சது ஆசிரியர்களுக்கு ரொம்ப ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பலனை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்தியம் நடக்கிற வகுப்பு அந்த சமயத்துல ஒரு லக்கணம் என்னன்னு கண்டுபிடிச்ச உடனே 1, 8, 6, 8 இந்த விஷயத்த மட்டும் மேட்ச் பண்ணி ஒவ்வொரு லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அதுவே சில பேர்த்துக்கு பயங்கர பிரமிப்பா இருக்கு. அதனால நட்சத்திர பாவம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த லக்கணம் ஆதிபத்தியத்தை மட்டும் வச்சு சொல்லும் போதே இது ஒரு நிகழ்வு இப்படி நடக்கும் இந்த காலகட்டத்துல அப்படின்னா, ஓ நமக்கு இப்படி எல்லாம் நடக்கும், நம்ம இது ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து உருவாகுது சம்பந்தப்பட்டவங்களுக்கு. அதனால இந்த ஒரு கலை வந்து ஒரு அற்புதமான கலை. இது ஐயா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஆச்சரியமா பார்த்தேன், ஐயாவை பத்தி சொல்லணும்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போகணுன்ற மாதிரி ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு. என்னடா இது, ஜோதிடத்தை போய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போகணும் அப்படின்னு எதை வச்சு இவர் சொல்றாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த வகுப்பு போக முடியும் போதுதான் தெரியுது. அப்ப அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு போனா கூட அந்த மாற்றம் வந்து அந்த குடும்பத்துல உருவாகுது. அந்த ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு மாற்றம் உருவாகிட்டா இது ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம்தான். அதனால வந்து மூர்த்தி ஐயாக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இன்னைக்கு கூட சொல்லும்போது அந்த விஷயம் திரும்ப ஆசிரியர் பார்த்தேன், நான் எந்த ஆசிரியர்களுக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அவங்களே நினைச்சு அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும் போது ஒரு பிரமிப்பா பாக்குறேங்க சார். அதனால மூர்த்தியாக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த ஒரு விஷயத்த உருவாக்குனது. அதனால நான் தொடர்ந்து இதில் வாழின்ற அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பங்கெடுத்துக்கிறேங்கிறத இந்த நிகழ்வு வாயில நான் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க மகிழ்ச்சிங்க, நன்றி. ஒருத்தருக்கு சொன்னேன், அப்ப ஆதிபத்தியம் இருக்கும்போது சொன்னேன், உங்களுக்கு 3ஆம் இடத்துல இந்த மாதிரி இருக்கு, கழுத்து சம்பந்தமான ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கும், உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லை வந்திருக்கும் அப்படின்னாரு. உடனே சட்டர் கால எடுத்து சார் கழுத்து டிஷர்ட் கட்டி வந்துருக்கு அப்படின்னாரு. உடனே சொன்னாரு, அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேன். நான் இப்போ வந்து இயற்கை அங்காடி வச்சிருக்கனால பாரம்பரிய அரிசிகள், அதனால அந்த ஒவ்வொரு உறுப்புகள் சம்பந்தமான தொந்தரவுக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணி கேட்டு பார்ப்பேன். இது சம்பந்தமான ஏன்னா அந்த தொந்தரவோட எனக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் எம்டி டாக்டர் ஒருத்தர், அவர் நம்ம நண்பர், அவர் வருவார். சார் உங்களுக்கு 5ஆம் இடத்துல பார்த்துட்டு உங்களுக்கு மேல்வயிறு பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன். சார் எப்படி எப்படி சொல்றீங்க அப்படின்னாரு, என்ன ஸ்கேன் இல்லாம சொல்றீங்களே, பெரிய தொந்தரவா இருக்குங்க அப்படின்னாரு. அப்புறம் தான் நான் படிச்சுட்டு முடிஞ்சவங்க மிஸ்ஸஸ் கூட படிக்க சொல்லுங்க, எங்கெங்க அவங்க 4 மணிக்கு எந்திரிக்க போறாங்க வேணா சொல்லி பாக்குறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி இந்த உறுப்புகள் சார்ந்த விஷயங்களை சொல்லும் போது இது வந்து பிரமிப்பா பாக்குறாங்க. அப்ப வந்து தயக்கம் இல்லாம நிறைய பேர் மருத்துவர்கள்லாம் கூட இது படிச்சாங்கன்னா கூட சில பேர் சொல்ல மாட்டாங்க இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. 8ஆம் வகுப்பு அதே மாதிரி சிலருக்கு சொன்னேன், தயங்கிட்டு அப்புறம் ஆமாங்க அப்படின்னாங்க. அப்ப தெரிஞ்சு நம்ம வைத்தியம் பண்றவங்களும் இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம வைத்தியம் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதனால பலம்லாம் வந்து எங்கேயுமே குறை சொல்ல முடியாது சார், பலம்லாம் வந்து அற்புதமா சரியா கத்துக்கிட்டோம்னா சரியா சொல்லலாம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அவங்களுக்கு துல்லியமா சொல்றது கொஞ்சம் காலகட்டம் வேணும். அது மட்டும் அது கூட பயணிச்சா கண்டிப்பா வந்துடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வேற லெவல் தான் சார் அது, நம்ம முன்னாலையும் போகலாம் பின்னாலையும் போகலாம். இப்படி ஒரு சாஃப்ட்வேர்லாம் உருவாக்க முடியுமான்னு தெரியல. அந்த அது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். சார் பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன், சார் வேற லெவல், அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது. அவரு அவ்வளவு எளிமையா யதார்த்தமா நான் கிளாஸை பத்தி ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு அவர் சொல்றாரு பாத்தீங்களா, மனுஷன் எப்படி வாழணும், முன்னாடி அடுத்தவங்களை பத்தி பேசாதீங்க, பின்னால தேர்ட் பர்சனை பத்தி பேசாதீங்க, முன்னாடி நீங்க ஒழுக்கமா இருங்க. முதல் நாள் சொன்னாரு, ஒழுங்கா கிளாஸ்க்கு வந்து உட்காந்து ஒழுங்கா கிளாஸ் கத்துக்கிற மாதிரி தான் கத்துக்கலாம், கிளம்பி போங்க அப்படின்னாரு. இதெல்லாம் சொல்றது தில்லு வேணும். ஒரு கோர்ஸ் நடத்தினா ஐயோ ஆள் விட்டு போட நமக்கு காசு வருமானு தான் நீங்க எல்லாரும் யோசிச்சாங்க. ஆனா 350 பேரை வச்சு கட்டி மேய்க்கிறதுக்கு தைரியமா சொல்றாரு இல்லைங்களா. அதனால வந்து அந்த திறமை எல்லாம் இது ஒரு சக்தி தான் சார். இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம், அவர்கிட்ட இருந்தா ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவர் ஒரு லைட்டா சிரிப்பாரு. அவர் சிரிக்கும்போது நான் ரசிச்சு பார்ப்பேன். அவர் வந்துட்டாருன்னா உடனே வந்துருவேன், கரெக்டா உட்காந்து அவர் ரசிச்சு பார்ப்பேன். அவர் பேசுற பேச்சு, அவர் சிரிப்பு, சிரிப்பு ரொம்ப பிடிக்கும் அவரோட சிரிப்பு. அதனால அது ஒரு அற்புதமான மனிதர் சார் அவரு.
அவர் ரொம்ப நேசிக்கிறேன் நான், அவருக்கு மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார்.